தமிழ்நாட்டில் இங்கே பார்த்தாலும் அந்த கஞ்சா எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா இந்த தலைமுறையை நம்ம காப்பாற்ற முடியாத ஒரு பயம் எனக்கு வந்துருச்சு. மதுவால் நாசப்படுத்தியிருக்கிறாங்க பல தலைமுறைகளை. மத்தியில இவங்க மேல பண்றாங்க, இவங்க அவங்க மேல பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் பத்தி யாரும் கவலை இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. என்ன தமிழ்நாட்டில் இங்க பார்த்தாலும் அந்த கஞ்சா எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து நானும் கடந்த நான் பொது வாழ்க்கையில் நான் ஒரு 27 வருஷமாக இருக்கிறேன். நான் 27 ஆண்டுகளில் இப்போ இது இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழல் போன்று நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இளைஞர்கள், அதாவது 15 வயது, 18, 17 வயது உள்ள இளைஞர்கள் எல்லாம் கஞ்சா போதையில் பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. இதை நான் முதலமைச்சரிடம் பலமுறை நேரடியாக சந்தித்த பொழுது பலமுறை சொல்லியிருக்கின்றேன். கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். காவல்துறைக்கு தெரியாமல் இதை யாரும் விற்க முடியாது. ஆனாலும் இதை ஏதோ ஒரு மெத்தனமாக இருக்கிற சூழல். ஏன்னா இந்த தலைமுறையை நம்ம காப்பாற்ற முடியாத ஒரு பயம் எனக்கு வந்துருச்சுருக்கும். ஏற்கனவே மதுவால் நாசப்படுத்தி இருக்கிறாங்க பல தலைமுறைகளை. கூடுதலாக இப்பொழுது கஞ்சாவும் எங்க பார்த்தாலும் பள்ளிக்கூட வாசல்ல, கல்லூரி வாசல்ல, எங்க வேணா எப்ப வேணா கிடைக்குது. தமிழ்நாடுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இந்த கஞ்சா தான் அதிகமா. அதனால இதை முதலமைச்சர் அவர் சிறப்பு கவனம் செலுத்தணும். மாதம் மாதம் இதற்கு கூட்டம் நடத்தணும். ஒரு 10-15 காவல்துறை அதிகாரிகளை நீங்க சஸ்பெண்ட் பண்ணாலே குறையும். அல்லாமல் வந்து இந்த போதை ஒழிப்பு பிரிவுக்கு 20,000 காவலர்களை நியமனம் செய்யணும். தற்காலிகமாக பண்ணுங்க, தற்காலிகமாக பண்ணிட்டு இருக்கோங்க. ஊர்காவலில் இருக்கிறாங்க, ரிட்டையர்ட் ஆர்மியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஏதோ ஒரு ஒரு கன்சாலிடேட்டட் பே ஊதியம் கொடுத்து அவங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் இவருடைய வேலையே போதை ஒழிப்பு பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு 20,000 காவலர்களை நியமனம் பண்ணுங்க. இதெல்லாம் செய்தால்தான் நம்ம தலைமுறைகளை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா நாசமாக இந்த மதுவினால போயிடுச்சு, ஒரு தலைமுறையே போயிடுச்சு. அடுத்தது இந்த போதையினால இருக்கிற தலைமுறை அடுத்த தலைமுறையும் போயிடும்னு எனக்கு பயத்தில் இருக்கிறோம். நாங்கள் முதலமைச்சர் அவருக்கு சிறப்பு கவனம் செலுத்தோம். சார், இந்த திண்டிவனம் நகரி வரை வந்து உங்கள் ஆட்சியில் தான் வந்து கொண்டு வந்தீங்க. அது இன்னும் வந்து அப்படியே நிலுவையில் இருக்கு. நீங்கள் அதுக்கு இப்போ இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் நிதி ஒதுக்கீடு ஒரு 50 கோடி நினைக்கும்போது அந்த ஒரு அப்பா இந்த ஆண்டு வந்து அதுக்கு ஒரு 100 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க கடந்த ஆண்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரயில்வே துறைக்கு தனி பட்ஜெட் இருந்து, இப்போ ரயில்வே துறை வந்து கன்சாலிடேட்டட் கவர்மெண்ட்ல வந்துருக்கு, பொது பட்ஜெட்ல வருது ரயில்வே. ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதுல இந்த திட்டத்துக்கு 100 கோடி செஞ்சிருக்கிறாங்க. அதனால போதுமானது இல்லை, அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கு. எங்களுடைய ரயில்வேத்துறை இணையமைச்சர் அரங்க வேலு அவர்கள் இதில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறார். அப்படினால வர முடியல, கேட்டராக் ஆபரேட் பண்ணியிருக்கேன். சார், இப்போ வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கிடைக்கல. சம்பந்தமாக 10.5 விழுக்காடு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று ஒரு குழுவாக நான் முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்தேன். சந்தித்து இதை வலியுறுத்தினோம். இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட என்னுடைய 3வது சந்திப்பு. இதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் பல முறை தொலைபேசியில் பேசியிருக்கின்றார். நாங்கள் அழுத்தம் கொடுத்தும் அறிக்கைகள் எல்லாம் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு சமூக நீதி பிரச்சனை, ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை கிடையாது. இதில் கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் இதற்கு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். பிறகு திமுக ஆட்சி வந்தவுடன் இதற்கு இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவு கொடுத்தார்கள் திமுகவும். அதன் பிறகு இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார்கள். அதில் இதை ரத்து செய்தார்கள். உச்சநீதிமன்றமும் அதை ரத்தை உறுதி செய்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் உறுதி செய்த தீர்ப்பில்
தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனியாக உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, நீங்கள் தரவுகளை திரட்டி நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஃபை பண்ணுங்க, ஏன் கொடுக்குறீங்க ஜஸ்டிஃபை பண்ணு சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு வந்து 1.5 ஆண்டு காலம் ஆகிறாங்க. தீர்ப்பு வந்த பிறகு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை வந்து மறுபடியும் புதுசாக பண்ணியிருக்கிறாங்க. சேர்மன்லாம் புதுசாக பொறுப்பேற்ற பிறகு இந்த ஆண்டு ஜனவரி 12 வந்து கவர்மெண்ட் ஜிஓன்னு போட்டிருக்காங்க. என்னென்னா, பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் 3 மாதத்துக்குள்ளே இந்த வன்னியர்கள் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு சம்பந்தமான உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஏற்ப தரவுகளை திரட்ட வேண்டும் என்று 3 மாதம் கொடுத்தார்கள். பிறகு அதற்கு 6 மாதம் கால அவகாசம் மீண்டும் நீடித்தார்கள். 9 மாதம் ஆயிடுச்சு, இப்போ இன்னொரு 3 மாதம் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது மீண்டும் நான் சொல்வதெல்லாம், சமூக நீதி என்று பேசுகின்ற திமுக இது போன்ற சமூக நீதி திட்டங்கள் இடஒதுக்கீடுகளை வழங்க வேண்டும். இது வந்து தந்தை பெரியார் அவர்கள் மண், அவர் பிறந்த மண், வாழ்ந்த மண். அப்படி வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் சமூக நீதி சமூக நீதினு பேசிகிட்டு இருக்கீங்க, மாநாடுலாம் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. ஆனா உங்களுக்கு சமூக நீதி நிலைநாட்ட உங்களுக்கு மனது வரமா? சும்மா வாய் தான் பேசுறது தவிர மனசுல இல்லைன்னு நினைக்கிறாங்க எனக்கு. அப்ப நீங்க சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க. வன்னியர்கள் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு ஏன் இவ்வளோ கால தாமதம் ஆகிறது? தரவுகள் திருத்தறதுக்கு 15 நாள் தான் தேவைப்படும். ஆனா கிட்டத்தட்ட நீங்க 1.5 வருஷம், தீர்ப்பு வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு, பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு நீங்க ஜிஓ இஷ்யூ பண்ணி கிட்டத்தட்ட 9 மாதம் 10 மாதம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு, அதுக்கும் நீங்கள் வந்து எங்களுக்கு எங்கள் வேலையே இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போது எனக்கு என்னமோ ஒரு தோற்றம் இருக்குது, திமுக இடஒதுக்கீட்டுக்கு ஒரு 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 அவருடைய மனநிலை இடஒதுக்கீடு கொடுக்கணும், சரியான முறையில் கொடுக்கணும்னு மனநிலையில் இல்லாத ஒரு சூழல் இருக்குது. ஒரு பக்கம் 10.5, இன்னொரு பக்கம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்த மாட்டோம், எங்ககிட்ட அதிகாரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் அதை தட்டி கழிக்கின்ற காரணங்களாக நான் பார்க்கிறேன்.